எலிக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சா எலி ஓடி போங்க, அவ்வளவுதாங்க. அதை கொல்லவெல்லாம் வேண்டாம், ஒரு உயிரை நம்ம கொல்லவே வேண்டாம். அதுக்கு பிடிக்காத விஷயத்த ஒன்று செய்ய போறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்மெல்லுக்கு எலி நம்ம வீட்டு பக்கம் எட்டி பார்க்கவே பார்க்காது. பா சாமி, அந்த வீட்டு பக்கம் போவே வேணாடா அப்படின்னு கூட்டம் போட்டு பேசும். அந்த இடத்துலலாம் இப்படி கிள்ளி கிள்ளி வைக்கணும். அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல இப்படி கிள்ளி வச்சிட்டோம்னா எலி ஜென்மத்துக்கும் வந்து எட்டி பார்க்காது. இப்படியும் கிள்ளி கிள்ளி வச்சிடலாம். இப்படி ஒரு வழிமுறை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வழிமுறை இருக்கு. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து நிலை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோதனை நன்றியும் வாழ்த்துதலும். இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க எலி தொல்லை அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த கார் வச்சுட்டுக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த காருக்குள்ளே போயிட்டு ஒயருங்கள்லாம் கடிச்சிட்டு நிறைய செலவெல்லாம் வச்சுருது. அதனால் அந்த எலிகளை கொல்லாமல் எலிகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா எலி ஓடி போகும். எலிகளுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, எலி ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் மிச்சம் வச்சுட்டு போகும், மீதி எல்லாத்தையும் பதம் பாத்திரம். அது என்ன அப்படின்னா எலுமிச்சக்காய், எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அதை மட்டும்தான் எலி கடிக்காது, மீதி எல்லாத்தையும் எலி கடிக்கும். டயர்லேருந்து ஒயர்லேருந்து அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கு பைப்புலேருந்து ஓஸ்லேருந்து எல்லாத்தையும் கடிச்சிடும். துணி, அதுக்கப்புறம் காய்கறிகள், பழங்கள், அதுக்கப்புறம் தின்பண்டங்கள், அரிசி, பருப்பு, எதுவாக இருந்தாலும் எலி கடிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி குழி தோண்டி வச்சிடும், குழி தோண்டி வலை பெரு பெருசாக வலை வச்சிடும். இதெல்லாம் செய்யும்போது நமக்கு அந்த எலிகளுக்கு எலி எப்படியாவது சாக வச்சிடணும், அந்த எலியை எப்படியாவது பாய்சன் வச்சு கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எலிக்கெல்லாம் பிஸ்கட் எல்லாம் வந்துருச்சு, அதே மாதிரி எலி பசை வந்திருக்கு, இதெல்லாம் வச்சு எலிகளை பிடிப்பாங்க. ஆனால் அது ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஆபத்தை கூட போய் முடிஞ்சிருது. அந்த எலி பிஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தவறாக பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்க உயிருக்கே ஆபத்தான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட நம்ம போய் தள்ளப்பட்டுறோம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க. அதுக்கெல்லாம் விழிப்புணர்வு வீடியோ நிறையாலாம் வந்திருக்கு, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி சாப்பிடவே கூடாது, அது உயிருக்கே உழவைக்கும். சரி, இப்போது எலிக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சால் எலி ஓடி போங்க, அவ்வளோதாங்க. அதை கொல்லவெல்லாம் வேண்டாம், ஒரு உயிரை நம்ம கொல்லவே வேண்டாம். அதுக்கு பிடிக்காத விஷயத்த ஒன்று செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், என் கையில் இருக்கதான் பார்த்தீங்கன்னா புகையிலை, அதாவது வெத்தலைப்பாக்கு போடுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த புகழையை பயன்படுத்துவாங்க. என் கையில் பார்த்தீங்கன்னா நிறைய புகழை வச்சுருக்கேன், இதுதான் புகையிலை. வெத்தலைப்பாக்கு விற்கிற கடையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த புகையிலை இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி பிரித்து எடுத்துக்கலாம், பாரு காமிக்கிறேன் பாருங்க. இந்த புகையில ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா எலிக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும். இந்த புகையில வச்சு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறேன். கெட்டி புகையில வாங்கிக்கோங்க, சரிங்களா. இதை ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் இந்த இலையெல்லாம் பிச்சு 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 போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது பூண்டு. இந்த பூண்டை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பூண்டு இல்லை மூணு பூண்டு எடுத்து நல்லா தட்டி அப்படியே மிக்சியில் போட்டு தோலோடு அரைச்சி வச்சுக்கோங்க, சரிங்களா. அந்த ஊற வச்ச புகையிலையை நம்ம வடிகட்டு எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டு எடுத்து வச்சுட்டு அதில் வடிகட்டின பூண்டு சாறை போட்டு ஸ்ப்ரே பாட்டில் இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எங்கெல்லாம் உங்களுக்கு எலி தொல்லை இருக்கோ அங்கெல்லாம் அடிச்சு விட்டுலாம். அதே சமயத்தில் இந்த புகையிலையை கிள்ளி வச்சிங்கனாலையும் எலி வராது. எலி வலையெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் கிள்ளி வச்சுருங்க, எலி திருப்பி அந்த இடத்துக்கு வரவே வராது. இந்த நெல் வயல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழி பறிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தோட்டங்கள்லாம் குழி பறிக்கும். அது மாதிரி இடத்துல இது மாதிரி புகையிலை கிள்ளி வச்சுட்டாக்க எலி வரவே வராது. அதே மாதிரி புகையிலை போட்டு நல்லா ஊற வச்ச தண்ணியும் புகையிலை போட்டு ஊற வைக்கிறீங்களா அந்த தண்ணியையும் இந்த பூண்டு போட்டு நல்லா அரைச்சி சாறு புளிஞ்சதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா தெளித்து எந்தெந்த இடத்துலலாம் வலை தோண்டியிருக்கோ, நெல் வயல், அதுக்கப்புறம் வேர்க்கடலை வயல், மற்ற வயல்களில் எந்த இடத்துலலாம் எலி தோண்டியிருக்கோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி அடிச்சு விட்டிங்கன்னா
எந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, இல்லை தண்ணியாக கொஞ்சம் ஊற்றி விட்டாலும் சரி, ஊற்றி விட்டிங்கன்னா ஸ்மெல்லுக்கு வரவே அந்த பக்கம் எலி எட்டி கூட பார்க்காது, சரிங்களா? இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொன்னால், இதை ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்க கண்டிப்பாக ஒரு வாரம் நல்லா தாங்கும், அதுக்கப்புறம் திருப்பி தேவைப்படும் போது இன்னொரு முறை ஸ்ப்ரே பண்ணும். இப்படி பண்ணிங்கன்னா அந்த இடத்துல எலி வரவே வராது, எலி தோண்டவாது, எலி தொல்லை இருக்காது, ஜென்மத்துக்கும் உங்கள் வீட்டு பக்கம் எலி எட்டி பார்க்கவே பார்க்காது. இப்போ எங்கள் வீட்டில் இதை வச்சுருக்கேன், ஜென்மத்துக்கும் எங்கள் வீட்டு பக்கம் எலி வரவே வராது, எட்டி கூட பார்க்காது. ஆரோக்கிய தாசு வீடா, அங்கே போனால் புகையில வச்சே கொண்டுடுவோம் பாவி, அங்கே போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போகும், சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா இந்த புகையில அடங்கியிருக்கு. இதை வந்து நம்ம உள்ளே போட்டு மெண்டு முழுங்கிடக்கூடாது. இது பார்த்தீங்கன்னாக்கா கேன்சரை வர வைக்கும், உள்ளே போயிட்டு மெண்டுட்டாக்க கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புகையில போடுறவங்க பழக்கம் இருந்தாக்க விட்டுட்டுங்க. இது மாதிரியான மருத்துவ சார்ந்த விஷயங்களுக்கு இந்த புகையிலையை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். இந்த புகையில பார்த்தீங்கன்னா எலியை விரட்டுறதுக்கு ஒரு அற்புதமான மருந்து. இப்போது இந்த புகையில ஊற வச்சதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ இந்த பூண்டு அரைச்சிக்கலாம். இதில் பார்த்தோன்னா புகையிலையை போட்டு ஊற வச்சுருக்கேன், ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு, ஊறணுமே கலர் சேஞ்சாயிருக்கும். அதை நான் எப்படின்னு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இந்த புகையில தான், இந்த புகையிலுடைய நுனி இருக்கு இல்லையா, அந்த இலையை தான் போட்டிருக்கேன், அடியை போடல. இதுதான் அடி, இதை போடலை, இந்த நுனியை போட்டிருக்கேன். போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். இது பக்கம் பார்த்தீங்கன்னாக்க பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பூண்டையும் பார்த்தீங்கன்னா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வடிகட்ட போகிறோம், சரிங்களா? இந்த பூண்டு தான், இந்த புகையில் போட்ட தண்ணியில் இதை நான் கொட்டிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா இப்படி கிளறிக்கிறேன், இப்படி கிளறிக்கிறேன், அவ்வளோதாங்க. இந்த ஸ்மெல்லுக்கு எலி நம்ம வீட்டு பக்கம் எட்டி பார்க்கவே பார்க்காது. இப்போ சாமி அந்த வீட்டு பக்கம் போகவே வேணாடா அப்படின்னு கூட்டம் போட்டு பேசும் அந்த அளவுக்கு இதில் எலிக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்குது. இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க என் கையில் இருக்கிற புகையில் நார்மலாக வெத்தலை பாக்கு விற்கிற இடத்துல இந்த புகையில கிடைக்கும். இந்த புகையில வாங்கி வச்சுருக்கேன், நார்மலாக இருக்கிற பூண்டு வாங்கி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஊற போட்டு அரைச்சி ஊற போட்டிருக்கேன். இதை வந்து பிச்சு ஊற போட்டிருக்கேன், இதை அரைச்சி ஊற போட்டிருக்கேன். ஊற போட்டு வடிகட்டின தண்ணி தான் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த தண்ணி, சரிங்களா? இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னாக்க ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம். இப்படி ஸ்ப்ரே பண்ண போதும், எந்த இடத்துலலாம் ஓட்டை இருக்கோ, எந்த இடத்துல எலி வருதோ அந்த இடத்துல இப்படி ஸ்ப்ரே பண்ணோம்னாக்க எலி வரவே வராது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த புகையிலே இப்படி கிள்ளி எந்த இடத்துல எலி வருதோ அந்த இடத்துல பாருங்கள் இப்படி வச்சிடணும், பாருங்கள் இது மாதிரி கிள்ளி வச்சிடணும். இது மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சிட்டோம்னா எலி வரவே வராது, ஓடியே போகும். இப்படி கிள்ளி வச்சிடணும், அந்த இடத்துலலாம் இப்படி கிள்ளி கிள்ளி வைக்கணும். அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல இப்படி கிள்ளி வச்சிட்டோம்னா எலி ஜென்மத்துக்கும் வந்து எட்டி பார்க்காது. இப்படியும் கிள்ளி கிள்ளி வச்சிடலாம். இப்படி ஒரு வழிமுறை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வழிமுறை இருக்குது, ஸ்ப்ரே பண்ணுறதும் ஒரு வழிமுறை இருக்குது. எலியை சாகடிக்காமல் எலியை விரட்டுறதுக்கு ஒரு அற்புதமான வழிமுறை. கண்டிப்பாக இதை எலி தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க, எலி தொல்லை அதிகமாக இருந்து பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. எலியும் சாகடிக்காமல் எலிகளை விரட்டலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.